வணக்கம். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கருங்கோழி பத்தி பார்க்க போறோம். இந்த கருங்கோழினா என்ன, இது வந்து எங்க இருந்து, இதோட தாயகம் என்ன, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க போறோம். இதோட தாயகம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். இது வந்து இப்போ நான் ஒரு 100 ரூபாய் வாங்கி வளர்த்திட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா. இப்போ இது வந்து சேவல், இது ஒரு 3 மாசம் இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு 1 கிலோவாட்டை வந்திருக்கு. இப்போ ஒரு 4.5 மாசத்துல ஒரு சேவல் வந்து ஒரு 1.75 கிலோவும் விடை ஒரு 1.5 கிலோவும் அப்படி வரும். இது வந்துட்டு இதோட முட்டை பொறிப்பு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 52%. இதில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து மைசூர் கால்நடை ஆராய்ச்சி கழகம் வந்துட்டு இது வந்து இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதாகவும் அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடைப்படுக்கும். ஆனால் அடைப்படுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டுக்கோழி அளவுக்கு அடைப்படுத்து குஞ்சு பொறிக்கும் திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது இங்கு பேட்டர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பொறுக்கி வச்சுக்கலாம். இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கோழி வச்சுருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே வந்து கருப்பாக இருக்கும். கரிய கருப்பாக இருக்கும். இந்த ரத்தை பகுதிக்குள்ளே பாருங்கள், தெரியுதுங்களா, இது வந்து கருப்பாக இருக்கும். கறி ரத்தம் எல்லாமே கருப்பு. இது பேர் அதனால தான் கடக்னா தின்னும் கருங்கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட வாய்ப்பகுதி பாருங்கள், வாய்க்குள்ளே அதை ஓப்பன் பண்ண விட்டுதான்னு தெரியல. வாய்க்குள்ளே பாருங்கள், வாய்க்குள்ளேயும் பாருங்கள். இப்போ நீங்கள் எங்காச்சும் கடக்நாத் வாங்குறீங்க அப்படின்னா வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அதே கடக்நாத் கிராஸாக இருந்தது அப்படின்னா வாய்க்குள்ளே வந்து இந்த அளவுக்கு கருப்பு வராது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே செவப்பாக இருக்கும், எல்லா பகுதியும் கருப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட கொண்டை பாருங்கள், இதோட கொண்டை வந்துட்டு முழுசாக கருப்பு பாருங்கள். கொண்டை கண் எல்லாமே கருப்பு. ஸோ இந்த மாதிரி இந்த கருங்கோழி இருக்குது. இது வந்து இப்போ நிறைய அளவுக்கு இப்போ தான் இந்த கோழியை பற்றியான அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்துட்டுருக்குது. ஸோ இந்த கோழியை வந்து அடுத்து தான் நான் வந்து இன்னொரு 3 மாசத்துக்கு அப்புறம் இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொறுக்கி வச்சு ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருங்கோழியோட வளர்ப்பு முறை என்ன, அடுத்தடுத்து இந்த கருங்கோழியில் நம்ம எப்படியா வளர்த்தலாம், இதுக்கு என்ன தீவனம் போடலாம், இதுக்கு என்ன பசுந்தீவனம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பதிவாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் போட்டுத்தரேன். நன்றி.